வைகை ஆற்றில் புதிய தடுப்பணை கட்டும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் தைப்பூச திருநாள் அன்று மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்ப உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதற்காக தெப்பக்குளத்தில் வைகை அணையில் இருந்து வைகை ஆறு மூலமாக தண்ணீர் நிரப்பப்படும். இவ்விழாவைக்கான மதுரை உட்பட வெளியூர்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுவர். இவ்விழாவிற்கு பிறகு கோடை காலத்தில் தண்ணீர் வறண்டு விளையாட்டு மைதானமாக மாறிவிடும். எனவே தெப்பக்குளத்தில் நிரந்தரமாக தண்ணீர் நிரப்பும் வகையிலும் மதுரை நகருக்கு அழகு சேர்க்கும் வகையிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வைகை ஆற்றின் குறுக்கே ஏவி மேம்பாலம் மற்றும் கல்பாலத்திற்கும் நடுவில் தடுப்பணை கட்ட பொதுப்பணித்துறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. இப்பணி தனியார் ஒப்பந்தக்காரர் முருகன் தலைமையில் திறமையான பணியாட்கள் மூலம் தடுப்பணை கட்டும் பணி நவீன தொழில்நுட்பத்துடன் மிக வேகமாகவும் விரைவாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த தடுப்பணையில் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் தேக்கப்பட்டு அங்கிருந்து ஓரத்தில் இருந்து தெப்பக்குளம் வரை கால்வாய் அமைத்து தண்ணீர் வேகமாக சீராக செல்லும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மிக வேகமாகவும் நிரந்தரமாகவும் தெப்பக்குளத்தில் தண்ணீர் நிரம்பும் மற்றும் நீர்வளம் ஆதாரமும் பெருகும்.